ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது நைன்த் லெசனுக்கான ஒன் வேர்ட். நைன்த் லெசனுக்கான ஒன் வேர்ட் டிஸ்டன்ஸ் க்ளோசஸ்ட்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ நமக்கு பாயிண்ட்டும் க்ளோஸாக தான் இருக்கணும். ஃபோர்டீனை கம்பேர் பண்ணுறப்போ 1.44 ரொம்ப க்ளோசஸ்ட். 1.44 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நம்ம இப்போ என்ன ஆப்ஷன்றதை பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு வியை பார்க்குறோம், அடுத்து இசட்டை பார்க்குறோம். இங்கே கொஞ்சம் மாற்றி பார்க்கணும். எப்படி? இசட் டிவைடட் பை வி. இப்போ ஆப்ஷன் சி. செகண்ட் ஒன் வேர்ட், செகண்ட் ஒன்ல ஃபோர்த் ஆர்பிட். எத்தனை ஆர்பிட்டாக வேணால் இருக்கலாம். ஒரு ஆர்பிட்னா ஒன்று எலக்ட்ரான் பாசிட்டிவ் டைரெக்ஷனில் சுற்றணும், இல்லைனா நெகட்டிவ் டைரெக்ஷனில் சுற்றணும். அப்போ ரெண்டு வரக்கூடிய ஆப்ஷன் 2H/π. இப்போது அடுத்து இங்கே தேர்ட் ஒன் வேர்டில் இதை பாருங்கள், 1.22.3.4 இருக்குது. அடுத்தது 3 வரணும். 1-3 எழுதுனா அடுத்து 3 வரணும். அப்போ ஆப்ஷன் சி. இப்போது இங்கே ரேஷியோ பிட்வீன் த ஃபஸ்ட்டு த்ரீ ஆர்பிட்ஸ் அதெல்லாம் ஒன்றும் கவலையப்பட வேண்டாம். ரேஷியோன்னு வந்துச்சுனாலே எத்தனை ஆர்பிட் கேட்குறாங்களோ அத்தனைக்கு ஸ்கொயர் பண்ணிடுற வேண்டிதான். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1:4:9 ரைட். அப்போ ஆப்ஷன் சி. கேத்தோட்னா நெகட்டிவ்பா, கேத்தோட்னா நெகட்டிவ், ஆனோட்னா பாசிட்டிவ். அப்போ கேத்தோட் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி. இதில் நல்லா பாருங்கள், 208 கொடுத்துருக்காங்களா? 208 டைம்ஸ் நமக்கு ஆப்ஷனில் வரக்கூடாது, நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. நோ டிஃப்ளெக்ஷன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது டிஃப்ளெக்ஷன்னா ஜீரோ டிஃப்ளெக்ஷன் நடக்குது. ஜீரோ டிஃப்ளெக்ஷன்னா ஜீரோவை தாண்டி ஏதோ ஒரு நம்பர் போகுது. அப்போது 208 வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ இது ரெண்டுமே வராது. ஜீரோவை தாண்டி ஏதோ ஒன்று போகுதுன்னு அர்த்தம். ஜீரோவை தாண்டி ஏதோ ஒன்று போகுதுன்னு அர்த்தம். ஸோ பி இஸ் இன்க்ரீஸ்டு பை 14.4 டைம்ஸ். நம்ம 208 எடுத்துடக்கூடாது, ரைட். அடுத்தது இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. 2 பார்க்குறீங்களா? 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வர ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் டி. அடுத்து இங்கே பாருங்கள், நீட்டாக என்த்துன்னு கொடுத்துருக்காங்க, RN கொடுத்துருக்காங்க. அப்போ RN விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என். அப்போ ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. இங்கே கவனிங்க, இங்கே 3.6 கொடுத்துருக்காங்க. கீழே வர்றதுக்கப்புறம் பாருங்கள், 12th டேபிள் மாதிரி இல்லையா? 12, 24, 36. இங்கே 3.6 அடுத்து வர்றது என்னது? 48. அப்போ 4.8 ஆப்ஷன் சி. இங்கே நல்லா கவனிங்க, 10th ஒன் வேர்டில் அப்ராக்சிமேட்லி ஸ்பெரிக்கல் ஷேப்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் அப்ராக்சிமேட்லி ஸ்பெரிக்கல் ஷேப்னா ஷேப்பை நான் வந்து என்னன்னு பண்ணிக்கிறேன், செமிஸ்பியராக எடுத்துக்கிறேன். அப்போது அதோட வால்யூம் வி ஈக்குவல் டு 2/3 πr³ எடுத்துக்கலாமா? நமக்கு இங்கே πr³லாம் வேண்டியதில்லை, 2/3 தான் தேவை. அப்போது a^2/3. 11th ஒன் வேர்டை பாருங்கள், இங்கே எல்லையில் மேலே லித்தியத்தில் மேலே 7 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போது நம்மளோட ஆப்ஷனில் 7 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகணும். எங்கே டிவைட் ஆகுது? 46 டிவைட் ஆகுமா? ஆகாது. 3.9 டிவைட் ஆகுமா? ஆகாது. 32 டிவைட் ஆகுமா? ஆகாது. 23 டிவைட் ஆகுமா? ஆகாது. 5.6 டிவைட் ஆகுமா? ஆகும், கட்டாயமாக ஆகும். 5.6/7 0.8. அப்போ நம்மளோட ஆப்ஷன் பி. இப்போ நம்ம 12th ஒன் வேர்ட் பார்க்குறோம். 12th ஒன் வேர்டில் நல்லா கவனிங்க, ஸ்பீட் ஆஃப் லைட்னு கொடுத்தாங்களே, நம்ம டிவைட் தான் பண்ணணும். இப்போ இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ப்ரோட்டான் நியூட்ரான் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம பைண்டிங் எனர்ஜினா ஒரு ப்ரோட்டானும் ஒரு எலக்ட்ரானும் சேரணும். இந்த சேர்றப்போ இந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் தான் நமக்கு அதிகமாக இருக்கும் இங்கே. ஸோ அதனால் -B/C². அப்போ ஆப்ஷன் சி. இங்கே பாருங்கள், 2α, 2 பாசிட்ரான். ஸோ 2 ரெண்டு 2 வந்திருக்கு. அப்போ 2 வரக்கூடிய ஆப்ஷன் பி. 14th ஒன் வேர்ட், ஹாஃப் லைஃப், மீன் லைஃப் கொடுத்துருக்காங்க. ஏக்கு ஹாஃப் லைஃபு, பிக்கு மீன் லைஃபு. மீன் லைஃப் வந்து அதிகமாக கரையும், அதிகமாக வேகமாக டிசால்வ் ஆகும். அப்போ பி தான், பி வில் டிகே ஃபாஸ்டர் ரேட் தென் ஏ, ரைட். அப்போ ஆப்ஷன் சி. 15th ஒன் வேர்டை பாருங்கள், 15th ஒன் வேர்ட் ஏற்கனவே ஹாஃப் லைஃபு. ஹாஃப் லைஃப்னா 1/2 ஏ ஹாஃப் லைஃபு. அப்போது இதுக்கு ரூட் எடுத்துட வேண்டியதான், இன்னமும் வேல்யூ சின்னதாகும். அப்போது n0/√2 ஆப்ஷன் பி. தேங்க்யூ.